மெர்சி நெட்வொர்க்கை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவை அறியவும் அறிந்து அவரை அன்பு செய்யவும் விரும்பும் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் புனித நாமத்தில் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். யார் இந்த இயேசு என்ற தொடர் உரையில் இன்று 5வது பகுதியை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அவரை மற்ற சமய தலைவர்களின் வரிசையில் வைத்து பார்க்க விரும்புகின்றார்கள். அதை வந்து அவர்கள் ஒரு பெருமையாகவும் நினைக்கின்றார்கள், அல்லது தங்களுடைய பரந்த மனப்பான்மை என்று நினைக்கின்றார்கள். அப்படியானால் அவர்கள் இயேசுவில் எதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள்? புத்தர், சீன தத்துவ ஞானியான கன்ஃபியூசியஸ், லவோச்சே, கிரேக்க தத்துவ ஞானியான சாக்ரட்டிஸ், இவர்களுடைய வரிசையில் வைத்து எண்ணக்கூடிய ஒரு ஞானியா இயேசு? ஒருவேளை அவர்களுடைய போதனை சிறிது இயேசுவினுடைய போதனையை ஒத்திருக்கலாம், இதனால் இப்படி நினைக்கலாம். ஆனால் இயேசுவில் இருந்த ஒரு பெரிய வித்தியாசத்தை பலர் புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் அவருடைய தெய்வீகம், தெய்வ இயல்பு. இயேசுவிடம் தெய்வ இயல்பு இருந்தது. அந்த தெய்வ இயல்பு பல வேளைகளில் பல விதங்களில் வெளிப்பட்டாலும் குறிப்பாக அவருடைய உயிர் மீது, மனித உயிர் மீது அவருக்கு இருந்த ஆற்றலை குறிக்கின்றது. கடவுளுக்கு உயிரை படைக்கவும் காக்கவும் ஆற்றல் உண்டு. அழிக்கவும் என்று நான் சொல்லவில்லை, ஏனென்றால் அழிப்பது கடவுளுடைய வேலையல்ல, படைப்பதும் காப்பதும் அன்பு செய்து அதை நிலைநிறுத்துவதும் தான். எனவே இயேசுனுடைய, அதாவது கடவுளுடைய ஆற்றல் உயிர் தரும் ஆற்றல். அந்த உயிர் தரும் ஆற்றல், அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். மனித உயிரின் மாண்பை உயர்த்தத்தான் வந்தார். அவருடைய போதனைகளில் மனித உயிரின் மாண்பை காப்பதற்காக பலமுறை மிக அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார், போதித்திருக்கின்றார். பலருடைய விருப்பையும் அதற்காக பெற்றுக்கொண்டிருக்கின்றார். மனித உயிரை எடுப்பது மரணம், மரண தண்டனை. மரண தண்டனை கொடுக்க யாருக்குமே உரிமை இல்லை. எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் மரண தண்டனை கொடுத்து ஒருத்தருடைய உயிரை எடுக்க உரிமை இல்லை. இயேசுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை சிலர் கூட்டி வருகின்றார்கள். மோயிசுடைய சட்டப்படி விபச்சாரத்தில் பிடிபட்டவர்களை கல்லால் இருந்து கொல்ல வேண்டும். அவர்கள் அந்த பெண்ணை கூட்டி வந்து இயேசுவிடம் என்ன சொன்னார்கள்? இந்த பெண்ணை விபச்சார குற்றத்தில் கையும் மெய்யுமாக பிடித்தோம். கையும் மெய்யுமாக பிடித்திருந்தால் அவளோடு குற்றம் செய்த அந்த ஆண்மகன் எங்கே? அதிலேயே அவருடைய நீதி கோணலாகிவிட்டது, அநீதி. இருந்தாலும் அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த பெண்ணை குற்றம் சாட்டி கொலை செய்வதோ அல்லது விடுவிப்பதோ அல்ல. இதை ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக கொண்டு இயேசுவை தாங்கள் விரித்த கண்ணியில், விரிக்கப் போகும் கண்ணியில் சிக்க வைக்க விரும்புவது தான். அதாவது இந்த பெண்ணை விடுவித்து விடுங்கள் என்று சொன்னால் அவர் மோயிசுடைய சட்டத்தை மீறச் சொல்கிறார் என்று குற்றம் சாட்டுவார்கள். அல்லது இந்த பெண்ணை தண்டித்து விடுங்கள் மோயிசுடைய சட்டப்படி என்று சொன்னால் இவருக்கு கருணை இல்லை, இவர் எப்படி கடவுளின் மகன் என்று அவர் மீது குற்றம் சாட்டலாம். எப்படியும் இரண்டில் ஒன்றை எந்த பதிலை இயேசு தேர்ந்து கொண்டாலும் அவர்கள் நிச்சயமாக அவர் மீது குற்றம் சாட்ட முடியும். ஆனால் இயேசுவுக்கு மோயிசுடைய சட்டத்தை பற்றி விவாதிப்பதா, கருணை இரக்கத்தை பற்றி போதிப்பதா அல்ல. அவருடைய ஒரே நோக்கம் அந்த பெண்ணை மரண தண்டனையிலிருந்து விடுவிக்க வேண்டும். இவர்கள் எதிர்பார்த்த இரண்டு கேள்விகளுக்கும் அப்பால் இன்னொரு கேள்வி இந்த தெய்வ ஞானமுள்ள இயேசு கேட்பார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. கல்லால் எறியினும் சரி, ஆனால் யார் எறிவது? யார் எறிவது என்ற கேள்வியில் அவர்களுடைய கண்ணிகள் எல்லாம் மறந்து போயிட்டு அவர்களால் அவரை குற்றம் சாட்ட முடியவில்லை. யார் எறிவது? அதாவது உங்களில் பாவம் இல்லாதவன் அவள் மீது கல்லெறியட்டும். இந்த வார்த்தை கேட்டவுடனே விவிலியம் கூறுகின்றது, மூத்தவர் தொடங்கி கடைசியானவர் வரை எல்லோரும் தங்கள் கைகளில் இருந்த கற்களை போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் தாங்கள் குற்றவாளிகள் என்று. அது மட்டுமல்ல, அந்த குற்றம் இயேசுவுக்கும் தெரியும், ஏனென்றால் இயேசுவில் உள்ள தெய்வீகத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள்.
துணிந்து யாராவது கல்லெறிந்திருந்தால் இயேசு அந்த குற்றத்தை சுட்டி காட்டியிருப்பார். எனவே அவருடைய மானத்தை காத்து கொண்டு சென்று விட்டார்கள். இயேசுவும் அந்த பெண்ணை மட்டும் இல்லை, குற்றம் சாட்டியவர்களுடைய மானத்தையும் காக்கின்றார். அவர் வெளிப்படையாக ஒவ்வொருவரையும் சுட்டிக்காட்டி நீ இந்த பாவம் செய்தாய், நீ இந்த பாவம் செய்தாய் என்று சொல்லியிருக்கலாம். மிகவும் பெருந்தன்மையோடு அவர்களுடைய குற்றங்களையும் மூடி மறைத்து உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறியட்டும் என்று சொன்னார். எனவே அந்த பெண்ணை மரண தண்டனையிலிருந்து விடுவித்தார். அதை விடுவித்தவர் தான் நானே வாழ்வு என்று சொன்னார். அவருடைய அந்த போதனையை உலகத்தில் பல பின்பற்றுகின்றார்கள். மேலும் நல்ல மனம் படைத்தவர்களும் உலகில் மரண தண்டனை கொடுப்பதை தடுக்க வேண்டும், சிறைச்சாலைகளில் சித்திரவதை செய்வதை தடுக்க வேண்டும் என்பதற்காக அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கினார்கள். இந்த இயக்கம் உலகில் எந்த நாடாக இருந்தாலும் சிறையில் அடைக்கப்பட்டு துன்பப்படுவோரை விடுவிப்பது, குறிப்பாக மரண தண்டனை பெற்றவர்களை அந்த மரண தண்டனையிலிருந்து அவர்களை விடுவிப்பது, இப்படி தான் அவர்கள் செய்தார்கள், இன்றும் செய்து கொண்டு வருகின்றார்கள். 2017 எடுக்கப்பட்ட அறிக்கையின்படி 106 நாடுகள் தங்கள் நாடுகளில் மரண தண்டனையை ரத்து செய்துவிட்டன. இன்னும் மற்ற நாடுகளும் ரத்து செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்றார்கள். இந்த மரண தண்டனையை ரத்து செய்வது ஒரு பெரிய காரியம். ஏனென்றால் ஒரு உயிரை மரண தண்டனையால் கூட எடுக்க எவருக்கும் உரிமை இல்லை. இயேசு நானே வாழ்வு என்று சொன்னார் அல்லவா, அந்த வாழ்வு எப்படி எடுக்கப்படும், மரணம் எப்படி வரும்? மரண தண்டனையால் வரலாம், அல்லது நோயினால் வரலாம், அல்லது மனிதர்களாலேயே வரலாம், இயற்கை சீற்றத்தாலும் வரலாம். இயேசுவின் வாழ்க்கையில் சந்தித்த சிலருடைய நோயாளிகளை அவர் எப்படி குணமாக்கினார்? நோயிட்டவர்களை ஒரே வார்த்தையால் குணமாக்கி இருக்கின்றார். முடக்குவாதத்தால் 38 ஆண்டுகளாக குளக்கரையில் படுத்திருந்தவனை எழுந்து நட என்று சொன்னார். அதே போல் பார்வையற்றவர்களை அவர்களுக்கு பார்வை கொடுத்தார், பேச்சற்றவர்களுக்கு பேச்சு கொடுத்தார். இப்படி பலருக்கு அவருடைய நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார். நோயற்று முழு குணத்தோடு வாழ்வதுதானே வாழ்வு. மேலும் இறந்தவர்களுக்கும் உயிர் கொடுத்திருக்கின்றார். ஜெபக்கூட தலைவன் யாயீருடைய மகள் சிறுமி இறந்திருந்தால் இறந்த சில மணி நேரங்களில் இயேசு அங்கு சென்று அவளுக்கு உயிர் கொடுத்தார். இந்த உயிரின் மீது அவருக்கு ஆற்றல் இருந்தது. இன்னொரு முறை நயீம் நகரத்தில் ஒரு விதவையுடைய ஒரே மகன் இறந்து அவனை புதைப்பதற்காக கல்லறைக்கு தூக்கிச் செல்கிறார்கள். பாதியிலேயே பாதையில் அவர்களை நிறுத்தி அந்த வாலிபனுக்கு உயிர் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். மேலும் லாசர், அவர் இறந்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். 4 நாட்கள் ஆகிவிட்டன. அதன் பிறகு இயேசு அவரை கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து உயிர்ப்பித்தார். பிறகு தானே மரித்த 3 நாள் உயிர்த்தெழுந்தார். இப்படி படிப்படியாக உயிரின் மீது தனக்குள்ள ஆற்றலை இயேசு வெளிப்படுத்தினார். ஆனால் இயேசு பாவத்தை சாவு என்கிறார். அவர் சொன்ன அந்த ஊமையில் 2 மகன்கள், அதாவது ஊதாரி பிள்ளையுடைய ஊமை, இளைய மகன் தனக்குரிய சொத்தை வாங்கி கொண்டு வெளிநாடுகளுக்கு சென்று அதையெல்லாம் தீய வழியில் செலவழித்து விட்டு துன்புறும்போது தன் தந்தையை தேடி வந்தான். அவனை தந்தை அன்போடு வரவேற்று அவனுக்கு விருந்தளிக்க ஒரு ஏற்பாடு செய்திருந்தார். இதை அறிந்த பெரிய மகன் வீட்டுக்குள் நுழைய மறுத்து தந்தையோடு கோபமாக வெளியிலேயே நின்றான். தந்தையோ வெளியில் வந்து அவனை சமாதானப்படுத்தும் போது ஒரு அழகான வார்த்தை சொல்கின்றார். உன் தம்பி இறந்திருந்தான், இப்போது உயிரோடு வந்திருக்கின்றான். இந்த இறப்பு என்பது பாவத்தை குறிக்கிறது. பாவ வாழ்க்கையில் இருந்தான், இறந்தான் என்று. ஆனால் பாவம் இயேசுவை பொறுத்த மட்டில் சாவு. சாவு என்பது இயேசுவை பொறுத்த மட்டில் தூக்கம். யாயீருடைய மகள் இறந்தபோது அந்த வீட்டுக்கு சென்று சிறுமி தூங்குகிறாள் என்று சொன்னார். அதை கேட்ட பலரும் அவரை ஏளனம் செய்தார்கள்.
அதாவது சாவி என்றால் தூக்கம். அப்படியானால் தூங்கியவர்கள் விழிக்கத்தானே வேண்டும். எனவே சாவுக்கு பிறகு வாழ்வு உண்டு. உயிர்த்த அதே உடலில் அதே உலகில் அதே போல வாழப்போகிறார்களா? இல்லை, வேறொரு வாழ்வு. இதைதான் விபரியம் கூறுகிறது. சாவில் வாழ்வு முடிந்து விடுவதில்லை, அது மாற்றம் பெறுகிறது, மாற்றம் பெறுகிறது என்று. இதை ஒரு சிறு கதையால் சொல்லலாம். ஒரு தாயுடைய வயிற்றில் இரட்டை குழந்தைகள் இருந்தன. அந்த இரட்டை குழந்தைகள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனவாம், இன்னும் சில நாட்களில் நாம் பிறக்கப் போகிறோம், பிறப்புக்கு பிறகு வாழ்வு உண்டா? பிறந்த யாருமே திரும்பி வந்து சொல்லவில்லையே. இப்போ நாம் சொல்கிறோம் அல்லவா, இறந்த பிறகு யாரும் இந்த உலகத்துக்கு வந்து சொல்லவில்லையே, அதனால் இறப்புக்கு பிற்பாடு வாழ்வு இல்லை. அதே போல் அந்த குழந்தைகள் பிறப்புக்கு பிற்பாடு வாழ்வு இல்லை, யாரும் திரும்பி வந்து சொல்லவில்லை. அப்படி தான் இருக்கின்றது நம்முடைய இந்த கேள்வியும், இறப்புக்கு பிறகு வாழ்வு உண்டா? அது இந்த இதே உடலில் வாழும் அந்த வாழ்வில்லை. இயேசு சொல்கிறார், இவ்வுலக வாழ்வு மறு உலக வாழ்வு. வாழ்வை இரண்டாக பிரித்து சொல்கின்றார், இவ்வுலக வாழ்வு மறு உலக வாழ்வு என்று. இந்த மறு உலக வாழ்வு என்பது இறந்த பிறகு விண்ணுலகில் வாழும் வாழ்வு. இதை நாம் இப்படி புரிந்து கொண்டு கூட கேள்வி கேட்கலாம், இறந்த பின்னும் வாழ்வார்கள் என்றால் மக்களுடைய மனதில் வாழ்வார்கள், வரலாற்றின் ஏடுகளில் வாழ்வார்கள், அல்லது கல்வெட்டில் வாழ்வார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? ஏன் இன்னொரு வாழ்வு இருக்கிறது என்று ஏன் நம்ப வேண்டும்? அப்படியானால் இயேசு இப்படி சொல்லியிருப்பார், மக்கள் உங்களை மறக்க மாட்டார்கள், வரலாற்றில் நீங்கள் இடம்பெறுவீர்கள், கல்வெட்டுகளில் உங்களுடைய பெயர் என்றென்றும் பொறிக்கப்பட்டிருக்கும், அப்படிலாம் சொல்லியிருப்பார். அவர் அப்படி சொல்லவில்லை. மண்ணுலக வாழ்வு. ரெண்டாவது இன்னொரு ஊமை சொல்லும்போது, ஊமையில் அவருடைய போதனை சொல்லும்போது அவர் சொல்கின்றார், இவ்வுலக செல்வம் வேறு, மறு உலக செல்வம் வேறு. இவ்வுலகில் செல்வம் சேர்த்து வைப்பவர்கள் அந்த செல்வத்தை பூச்சியும் புழுவும் அரித்துவிடும், அழித்துவிடும், திருடர்களும் கன்னமிட்டு திருடுவார்கள். ஆனால் உங்கள் செல்வத்தை மறு உலகில் சேர்த்து வையுங்கள், விண்ணுலகில் சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியும் புழுவும் அரிக்காது, திருடர்களும் கன்னமிட்டு திருட மாட்டார்கள். அப்படியானால் அந்த மறு உலகத்துக்கான கரன்சி ஒன்று இருக்க வேண்டும். அந்த கரன்சி என்ன? அதுதான் அன்பு, பிறநல சேவை. இந்த அன்பும் பிறநல சேவையும் செய்யும்போது நம்முடைய பலன்கள், நம்முடைய செல்வம் மறு உலகில் சேர்த்து வைக்கப்படும். சீனர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இறந்த பிறகு அந்த சவப்பெட்டியில் அந்த நாட்டு நாணயத்தை வைத்து புதைப்பார்கள். ஏன் என்று கேட்டால், அவர்கள் போகும் அந்த மறு உலகத்திற்கு பணம் தேவைப்படும் என்று. இது வந்து எந்த விதத்தில் அந்த பணம் செல்ல போகுது? நான் சென்னையில் இருந்தபோது கோவிலுக்கு போகும்போது பக்கத்து விட்டு ஒரு பாட்டி என்னிடம் பணம் கொடுத்து மெழுகுத்திரி வாங்கி ஏற்றுங்கள் என்பார்கள். எந்த கருத்துக்காக என்று கேட்டால், ஒரு கருத்தும் இல்லை, நான் இறந்து வானுலகத்துக்கு போகும்போது வழியெல்லாம் இருட்டாக இருக்கும், நான் ஏற்றி வைக்கிற அந்த வத்தி தான் எனக்கு வெளிச்சமாக இருக்கும். இப்படி ஒவ்வொருவரும் மறு உலக வாழ்வு உண்டு, அதை எப்படியோ அவருடைய கற்பனைக்கு ஏற்றவாறு ஏற்றுக்கொள்கிறார்கள், நம்புகிறார்கள். ஆனால் மறுக்க முடியாத ஒன்று மறு உலக வாழ்வு. இந்த வாழ்வு மாறுகிறதே தவிர முடிவதில்லை என்று பார்த்தோம். அதுக்கு இயற்கையில் காணும் ஒரு சின்ன உதாரணம். நாம் தரையில் ஊர்ந்து போகிற கம்பளி பூச்சியை பார்க்குறோம், ரோமத்தோடு பார்ப்பதற்கு அருவறுப்பாக இருக்கின்றது. ஆனால் அது சிறிது காலம் பொறுத்து மண்ணுக்குள் சென்று கூட்டு புழுவாக மறைந்திருக்கின்றது. பிறகு சில மாதங்கள் கடந்து அது அந்த கூட்டை திறந்து கொண்டு வெளியில் அழகான வண்ணத்து பூச்சியாக வருகின்றது. வண்ண வண்ணமான இறக்கைகள் அந்த தரையோடு தரையாக ஊர்ந்தது வான்வெளியில் பறந்து மகிழ்கிறது. இப்படி ஒரு சின்ன பூச்சிக்கு இருவித மாற்றமுள்ள வாழ்வை கடவுள் கொடுக்கிறார் என்றால் மனிதருக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? எனவே வாழ்வின் ஊற்றாகிய கடவுளை நம்புவோம். நம் வாழ்வு மரணத்தோடு முடிவதில்லை, மறு உலகிலும் நமக்கு வாழ்வு உண்டு. எனவே மானே வாழ்வு என்ற இயேசு நமக்கு நிறைவாழ்வை, வளமான வாழ்வை அளிப்பாராக.
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.